எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உலகம் போகும் போக்கு பாருங்களேன் இப்ப ராஜயோகிகள் நம்ம என்ன ட்ரை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யுகத்துக்கு தயாராகிறோம் கோடி பேர் தயாராகிறோம் பதினாறு கலை அடையிறதுக்காக முயற்சி பண்றோம் ஒன்பது லட்சத்தில் வர்றதுக்கு முயற்சி பண்றோம் இது ராஜயோகிகளுடைய முயற்சி கலியுகம் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வினாசத்தை நோக்கி போயிட்டு இருக்கு ஓகேவா இங்கே ஒரு சைடில் பாத்தீங்கன்னா யுக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது ஒரு சைடு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் காசா போர் நடக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்து வச்சுருக்கோம் பொதுவாக ராஜீவிகளோட குணம் எப்படி இருக்குது நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னா அவங்க அந்த புருஷார்த்தத்தில் முயற்சி பண்ணோம் புருஷார்த்தம் முயற்சி அதாவது தான் தயாராகிறதுக்கு சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார் பண்ணி உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு பார்வையை அவங்க வச்சுக்கிறதே கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கா அப்போ வந்து நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டான்றாரு அப்பான்னு சொல்வது இறைவன சொல்கிறான் நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க டிவி பார்க்காதீங்க அதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்கன்றதுக்காக நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால எல்லா சைடும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோல்ல அப்படி நான் உலகத்தை ஒன்று உன்னிப்பா பார்த்துட்டு அங்கே இங்கே என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் கவனிக்கிறேன் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து ஒரு செய்தி சேனல் மாதிரி எல்லாத்தையுடைய அங்க இங்கே நான் ஒரு பத்து இருபது வீடியோ பார்த்ததுல வச்சு நான் இங்க வந்து மொத்தமா சுருக்கி உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்றேன்னு நினச்சிக்கங்க இப்ப உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் காசா அந்த சண்டை நடந்துன்னு இருக்கு கரெக்டா இதுல வந்து ஹமாஸ்ன்ற ஒரு பிரிவு தான் சண்டை போடுறாங்க இஸ்ரேல் கூட இப்ப எப்படி இருக்கு உலக நிலவரம் பாத்தீங்கன்னா நிறைய தீவிரவாத குரூப் அதாவது ஒரு நாடா இல்ல ஒரு குரூப்பா இருந்து இஸ்ரேல் கூட சண்டை போடுறாங்க

ஒரு கேம்பை இஸ்ரேல் வந்து அடிக்கிறாங்க அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அதில் என்னென்ன குழந்தைகள் வரை இறந்துட்டாங்க இப்போது ஈரானுக்கு என்னென்னா என்னையே டைரக்ட் அடிச்சிட்டல நான் ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஈரான் ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நடந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு மாத கணக்காக ஆயிடுச்சு ஓகே மேம் இதே உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கோட சொல்கிறேன் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியறதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஈரான் என்ன முடிவு பண்ணுறான் தானும் அடிக்கிறதான் முடிவு பண்ணுறான் அமெரிக்கா சரி அந்த நேட்டோலாம் இருக்கல அவங்க வந்து ஈரானை எதிர்க்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ சண்டைக்கு வரக்கூடாது முஞ்சிச்சு நான் உங்களை அடிக்கலை அங்கே இருக்கிற தீவிரவாத குரூப்பை தான் அடித்தோம் அதான் பண்ணோம் ஆனால் ஈரான் என்ன சொல்கிறோம் என் நாட்டுக்குள்ளேயே நீ அடித்ததுனால நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரம் இது அப்படியே டென்ஷனாகவே இருந்தது அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு நாள் ஈரான் வந்து மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் நான் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து அயன் டோம் அதை யூஸ் பண்ணி அதை டிஃபெக்ட் ஐ மீன் தடுத்து நிறுத்துறாங்க இதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா இங்கிலாந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா வான்வெளியிலே அது அந்த மிசைலு ராக்கெட் எல்லாம் கேலி பண்ணிடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதமான மிசைல் ராக்கெட் எல்லாம் இவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க ஒரு பத்து தான் வந்து இஸ்ரேல விழுது இங்கதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஈரான் என்ன சொல்றான்னா நீ என் நாட்டுல பாம்பு போட்ட நான் உன் நாட்டுல பாம்பு போட்டேன் உனக்கு எனக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு எங்கி சண்டை போட்டு வராது புரிஞ்சுச்சா டிட் ஃபார் டேட் முடிஞ்சு போச்சு ஓகேவா இனி நான் அடிக்க விருப்பப்படல அன்னைக்கு நீங்க பண்ணேன் இன்னைக்கு நான் பண்ணேன் அதோட முடிஞ்சிச்சு இனிமேல் நம்ம ரெண்டு சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா சோ அதுக்கப்புறம் பெரிய சண்டை ரெண்டு பேருக்கும் கிடையாது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடையாது இப்போ உலகம் எந்த பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து சொந்தமா அணுகுண்டெல்லாம் கிடையாது அது தயார் பண்றதுக்கு நிறைய முயற்சி பண்றாங்க பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கேட்கறான் ஆனா யாரும் தரமாட்டாங்க அமெரிக்கா வந்து சாங்ஷன் மேலே சாங்ஷன் போடலாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த அணுகுண்டு தயாரிக்க யுரானியம் தேவை அந்த யுரானியம் சேகரிச்சுட்டே இருக்காங்க யார் ஈரான் சேகரிச்சுட்டே இருக்காங்க ஒரு ஒரு வாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் பியூரிஃபை பண்ணிட்டோம் எண்பது ஆயிடுச்சு தொண்ணூறு ஆயிடுச்சு தொண்ணூத்தஞ்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது அவ அணுகுண்டு தயாரிச்சிருவான் ஓகேவா இது ஈரானோடது ஈரான் என்றைக்கு அணுகுண்டு தயாரிக்கிறானோ இது யாருக்கு அதிகமான பிரச்சனைனா இஸ்ரேலுக்கு பிரச்சனை இஸ்ரேல் மேலே அணுகுண்டு போட்டால் அதை முடிஞ்சு இஸ்ரேலுக்கிட்ட அணுகுண்டு இருக்குது ஆனால் இவங்ககிட்ட வர்றது அவ்வளவு சரி இல்லைன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக அவனுக்கு ப்ரெஷர் கொடுக்குறான் யாரு இஸ்ரேல் அவனுக்கு தரக்கூடாது சாங்ஷன் கொடு அப்படிலாம் பேசின்னு இருக்காங்க இது இப்படி ஈரான் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு பயங்கர சீரியஸா ஒர்க் பண்ணிட்டான் இது ஒரு இடத்துல இருக்கா இங்க பாகிஸ்தானுக்கு வருவோம் பாகிஸ்தான் வந்து அந்த நாடா ரொம்ப கஷ்டப்படுறான் ரொம்ப கஷ்டப்படுறான் உணவு எல்லாம் வந்து சப்பாத்தி வாழ்வு ஆதாரம் தானே அதெல்லாம் கூட கோதுமை வாங்குறதுக்கு கூட அந்த மக்கள்கிட்ட காசு இல்லைன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதாவது இந்த மாதம் ஓட்டணும்னா ஒரு ஒரு பில்லியன் நான் சொல்ல நாட்டுக்கு ஒரு பில்லியன் கடன் ஓடணும்னு அதை அதிகமாக காப்பாற்றுறது சைனா அடிக்கடி காப்பாற்றுறது வந்து ஐஎம்எஃப் இவங்களாம் தான் காப்பாற்றி காப்பாற்றி அமெரிக்கா பாகிஸ்தானை அப்படி கொண்டு போய்ட்டு இருக்காங்க இப்போ பாகிஸ்தானுக்கு என்ன தேவை காசு தேவை யார் கொடுத்தாலும் வாங்கிப்பான் ஓகேவா இப்போ ஈரானுக்கு இங்கே என்ன தேவை அணுகுண்டு தேவை பாகிஸ்தானுக்கு அங்கே என்ன தேவை காசு தேவை இப்போ ஈரான் யோசிக்கிறான் வேறு யார் கேட்டாலும் சரி அணுகுண்டுக்கான இது கொடுக்க மாட்டாங்க ஃபார்முலா கொடுக்க மாட்டாங்க ரஷ்யா கேட்டாலோ இல்லாட்டி அமெரிக்கா கேட்டாலோ கொடுக்க மாட்டாங்க பாகிஸ்தான் இருக்கிற நிலைமைக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பான் அதனால் ஈரான் அதிபர் வந்து பாகிஸ்தான் போயிருக்கிறார் எதுக்கு உனக்கு என்ன தேவை காசு அதை நான் தரேன் எனக்கு நீ அந்த அணுகுண்டுக்கான ஃபார்முலா கொடு ஓகேவா இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது இவங்க அங்கே இருக்கும்போதே யார் ஈரான் டீம் அங்கே இருக்கும்போதே பாகிஸ்தான் அதிபர் எங்கே போகிறாருனா சைனாவுக்கு போறார் அது எதுக்குன்னா இப்படி வந்து கேட்குறாங்க கொடுத்தா என்ன ஆகும் கொடுக்கலன்னா என்னாவும் இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்செட்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாரு இப்போ நாடு எப்படி போயிட்டுருக்கு பாருங்களேன் இவங்க அணுகுண்டு தயாரிக்கிற ஃபார்முலா ஈரானுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கு இல்லையா இஸ்ரேல் சுத்தி இருக்கிற அந்த இஸ்லாமிக் கண்ட்ரிஸு ஈரான்கிட்ட அணுகுண்டு வந்ததுன்னா அது வந்து அந்த ஏரியாக்கே டேஞ்சர் தான் அது அவன் வாங்குற ஐடியா பார்த்தீங்களா பாகிஸ்தான் பாகிஸ்தான் பெருக நிலைமைக்கு எல்லாமே கொடுத்துருவான் ஏன்னா அவன் அவ்வளோ நஷ்டத்தில் இருக்கான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான் இது அங்கே இருக்கு வேற ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் அவனோட பொருளாதாரம் வந்து பயங்கர குழப்பத்தில் போயிட்டுருக்கு ஓகே இந்த அமெரிக்கா இருக்கான்ல அமெரிக்கா வந்து எப்பவுமே நினச்சி போனால் உலகத்தில் தான் தான் பாஸ் வேறு யாரும் அவ்வளோ வளர விட மாட்டான் அவனுக்கு என்ன தெரியுதுன்னா இப்போ ஈரானை வந்து சைனா சப்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ண அப்போது ஈரானை நீ சப்போர்ட் பண்ணனா உன் மேலே பொருளாதார தடை கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரான் பொருளாதார தடை கொண்டு வந்தால் சைனாவுக்கு ரொம்ப கஷ்டம் ரியலாகவே கஷ்டம் இப்போ ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்காங்க அதிகமான கஷ்டத்தில் இருப்பாங்க எல்லா நாடுகளுமே என்ன பண்ணுதுனா அமெரிக்கா கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அவங்க நாட்டு பணத்தை போட்டு வச்சுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா எதையோ எத்தனையோ பில்லியன் டாலர் பணம் வந்து சைனா தான் அங்கே இருக்குது டாலரா வாங்கி வச்சிருக்காங்க சைனா எங்க அமெரிக்கால இப்போ என்ன பண்றாங்க சைனானா ஸ்லோவாக அந்த டாலர் இருக்க பைசாவே யூஸ் பண்ணிடுறாங்க செலவு பண்ணிடுறாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யா இருக்காங்க அவங்க வந்து அமெரிக்கால வச்சிருக்கிற டாலர் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க எத்தனையோ பில்லியன் டாலரை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓகே அப்படி அந்த பைசாலாம் காந்தி கணக்கு மாதிரி ஐடியா இல்லையா அதே மாதிரி சைனா இது பண்ணிட்டானா சைனா வந்து உலகத்துல இப்ப ரெண்டாவது பெரிய பணக்கார கண்ட்ரியாக இருக்குல்ல ஒரே நாளில் ரோடுக்கு வந்துடுறது கூட வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்பிள் சொல்றேன் அது மாதிரி இவன் உடனேயும் அதுவும் பண்ண முடியாது இவன் உடனே கீழே வரப்போகிறது இல்லை ஒரு ஐடியாவுக்கு சொல்றேன் இந்த மாதிரி நிலமா வந்ததுன்னா வச்சுக்கேன் சைனாவை அமெரிக்கா வந்து பொருளாதார தடைன்னு கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் சைனா என்ன யோசிக்க மாட்டான்னா நார்த் கொரியா கிட்ட சொல்லி அணுகுண்டு போடு அமெரிக்கா மேலே அப்படின்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை கண்டிப்பாக பண்ணிடுவோம் இது போறப்போக்க பார்த்தீங்களா உலகம் எங்கே போகுது பார்த்தீங்களா விநாசத்தை நோக்கி தான் போதும் அதே மாதிரி இப்போ நீங்க ட்ரோன்ஸ் கேள்விப்பட்ட ட்ரோன்ஸ் என்னது சினிமா ஷூட்டிங் எல்லாம் வரைக்கும் எடுக்கிறாங்க ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி ஆளில்லா விமானம் இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க கேட்டிருப்பீங்க இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் டெய்லி வருது இப்போ புதுசா ஒரு அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னா அமெரிக்கால இந்த ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இயக்குறாங்க அப்படின்னா என்ன ஆள் இல்லாத விமானம் மட்டும் இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமிங் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு போ அங்க போ அங்க போக அதாவது மனிதனோட இன்டர்வென்ஷனே தேவையில்லை அதை வந்து இவங்க உலகத்துல வேற யாருகிட்டயுமே எல்லா கண்ட்ரிலுமே ஒரு ஃபைட்டர் ஜெட் பிளைன் இருக்கும் காசு கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க ஆர்மிக்காக ஆனா அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண முடியுமா கிடையாது அமெரிக்காவே இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்ப அமெரிக்கா அது பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கலாம் ட்ரை பண்றேன்னு சொல்லி ஒரு பத்து நாட்டுக்கு மேலே ட்ரை பண்ணுவாங்க ஸோ உலகம் போகிறது வினாச பக்கம்தான் போயிட்டுருக்கு ஓகே நம்ம நியூஸே பார்க்காதனால நமக்கு தெரியாது இது வந்து அங்கே நான் சொல்கிறது நிறைய விஷயங்கள் அனுமானம்தான் அனுமானம்னா என்ன அப்படியே நடக்கணும்னு கேட்டாங்க கிடையாது எடுத்து தள்ளி போயிட்டே இருக்கலாம் இங்கே தள்ளி போகிறது அப்படின்றது ஏன் அப்படின்னு பார்த்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அந்த வீடியோ போடும்போது நம்ம வந்து இந்த சங்கம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுன்ற ஒன்று பன்னெண்டு வருஷம் இந்த பன்னெண்டு வருஷம் தள்ளி தள்ளி போகிறதுக்கு காரணம்னா நீங்களும் நானும் தயாராகாதனால அப்படின்னா என்ன ஒரு சத்தியுக அதுக்கு தே தகுதியானவர்களா ஒரு தேவதையாக தகுதி ஆகிறதுக்கு நம்ம அடைய வேண்டிய கலைகளை அடையணும் இல்லையா தேவி குணங்கள் தெய்வீக கலைகள் அஷ்டசக்திகள் அறுபத்தி மூணு ஜிம்மை குப்பையை வந்து எரிக்கணும் பாவத்தை எரிக்கணும் இதெல்லாம் நீங்கள் நான் பண்ணாமல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சண்டை போடுற மாதிரி வந்து நிறுத்திப்பாங்க சண்டை போடுற மாதிரி வந்து நிறுத்திப்பாங்க புது புது ஆயுதங்களை தயாரி எப்படி அமெரிக்கா வந்து ஃபைட்டர் ஜெட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயக்கிற மாதிரி கண்டுபிடிச்சானோ ஈரான் போய் இப்போ அணுகுண்ட கேட்குறான் அவன் வந்து பரடா ரெண்டாயிரத்தி முப்பதாயிரம் அவன் ரெடி பண்ணி வாங்கி வச்சுப்பான் ஏன்னா அவன் போடணும்ல புரிஞ்சுங்களா இந்த மாதிரி விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு நிறைய ராஜீவர்கள் பேப்பரும் இந்த நியூஸ்லாம் படிக்க மாட்டேறாங்க ஏன்னா வேண்டாம்னு நினைக்கிறதுனால ஆனால் இதுதான் நல்ல நல்லவரம் நான் வந்து ஒரு இது வந்து ஒரு பத்து இருபது வீடியோவில் கிடைச்ச கண்டென்ட் அங்கே இங்கே இங்கே அங்கே இங்கே பொருக்கி பொறுக்கி பொறுக்கி ஒரு மாதிரி ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ப்ரசென்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகே உலகம் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது என்ன பரமாத்மா ராஜ்யோகத்தில் இந்த விஷயம் சொல்றாரு ஒரு ஒரு ராஜ்ஜோகியும் இந்த நேரத்துல பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி மூணு விஷயம் சொல்றாரு ஒன்னு ஆறு மாசம் உங்க குடும்பம் ஓட்டுறதுக்கான கேபிட்டல் இருக்குல்ல நம்ம என்ன சொல்றோம் ஓவர் ஹெட்ஸ் ஓவிய அந்தந்த மாசம் கண்டிப்பா தேவை என்ன கரண்ட் தேவை மணிக்க வாங்கி தான் ஆகணும் கரண்ட் பில்லு தான் ஆகணும் பில்லு பில் தான் ஆகணும் இன்டர்நெட் பில்லு தான் இதே மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கான தொகையை ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மூணு மாதத்துக்காவது நீங்கள் க்ராசரி வீட்டுக்கு தேவையான உணவு இருக்கு இல்லையா அதையும் வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கங்கன்னாரு மூணாவதாக சோலார் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது இந்த மூணு நீங்க பண்ணிட்டீங்களா இல்லை இதில் ஒன்றே ஒன்று நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஒன்றே ஒன்று என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் உங்களை கேட்டால் கூட எனக்கு இந்த மூணுமே நான் ரெடி பண்ணேன் ஓகே எனக்கு அந்த பொருளாதார சக்தி இனியும் வரல இந்த மூணு விஷயத்தையும் நான் ரெடியாக இருக்குது சோலார் நான் ட்ரை பண்ண ஒரு காலத்தில் ஆனால் அது வந்து என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அதுக்கு பதிலாக இப்போ இன்வெர்டர் இருக்குது இன்வெர்டர் உங்களுக்கு தெரியும் கரண்ட் இருந்தால் இன்வெர்டர் இருக்கும் ஆனால் சோலார் அப்படி இல்லை இல்லையா சோலார் வந்து ஆக்சுவலாக இப்போ இருக்கிற சோலார்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா சூரியன்லேருந்து எடுத்து அந்த கரண்ட் ஜென்ரேட் பண்ணா இபி தான் கொடுக்குறாங்க இபி கொடுத்து தான் திரும்பி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிணா சோலாரில் கரண்ட்டுக்கு ஜென்ரேட் பண்ணும்போது அது இபி கரண்ட்ல வரும்போது ஸ்டாண்டர்டாக வர கரண்ட் வராது விட்டு அவங்க கொஞ்சமாக கொஞ்சமா மேலே கிழிமா தான் வரும் வோல்டேஜ் ட்ராப்பு பிளக்சுவேஷன்ஸ் பகலில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்காது உச்சி மத்தியானம் கிடைக்கிறது மத்தியானம் கிடைக்கிற மாதிரி இருக்காது சாயந்திரம் கிடைக்கிறது அதனால ஈபிக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து வாங்கிரும் கடைசி காலத்துல ஈபியே இருக்காதுன்னு தான் சொல்றாரு பரமாத்மா அப்படி இருக்கும்போது சோலாரை வச்சு எப்படி பண்ண முடியும் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு அதாவது நம்ம வீட்டிலேயே சோலாரை வச்சு அதை வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அப்படி கரண்ட் எடுக்கிற மாதிரி வந்தாதான் சோலார் வைக்கிறதுல லாஜிக் இருக்கு பரமாத்மா சொல்ற லாஜிக் படி பார்த்தா வீடியோவில் சொல்ல வேண்டியது இதுதான் நீங்க எத்தனை பேர் அது தயாராகிட்டீங்க பாபா சொன்னாரு அதனால அதை பண்ணிட்டேன் இது யார் கொஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயக்கங்கள் பண்ணிட்டாங்க அதை பிரம்மகுமாரி சசச்சு வந்து நிறைய சென்டர்ஸ்ல வந்து இல்லை கீத பாடசாலையில் வந்து ஒரு சோலாரை வச்சிருக்காங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே ஆனா அவங்க வந்து ரன்னிங் கேபிட்டல் ஆறு மாசத்துக்கு வச்சிருக்காங்களா அந்த சென்டரில் இருக்க ஆத்மாங்களை பார்த்துக்கிறதுக்குன்னு வச்சுருக்காங்களான்னு தெரியாது மூணு மாதம் ரேஷன் வச்சிருக்காங்களான்னு தெரியாது வீடியோ பார்க்குறேன் நீங்க சொல்ல வேண்டியது நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களான்னு சொன்னீங்கன்னா நலரிக்கு ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க थैंक यू